அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நெக்ஸ்ட் ஸ்டைல் ஃப்ரம் சென்னை. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜூசியான பன்னீர் ஜாமூன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 1.5 இன்ச் பாத்திரத்தில் சாறு எடுத்துக்கோங்க. இதோட 2 டீஸ்பூன் போல தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேன்ல 1.5 லிட்டர் போல நான் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த பாலை வந்து நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, பால் நல்லா பாயில் ஆனதும் நம்ம அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச லெமன் ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போறோம். ஃபுல் ஆட்ட டைம்ல சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் எல்லா சைடும் நல்லா தெரிஞ்சு வரும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணது இது 1 நிமிஷம் போல நம்ம பாயில் பண்ணிக்கலாம். பன்னீர் தனியா வந்து பிரிஞ்சு வந்துடும். பாருங்க பிரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நான் ஒரு ஸ்ட்ரெயினர்ல வந்து துணி போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீரை வந்து வடிகட்டிடலாம். பன்னீரை வந்து நம்ம நல்லா வடிகட்டினதும் இதுல வந்து நம்ம கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணி வந்து வாஷ் பண்ண போறோம். நம்ம கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாதான் லெமன்ல உள்ள ஃபிளேவரும் பன்னீரும் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். சோ ஸ்கிப் பண்ணாம கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பவுல் கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப நல்லா வாஷ் பண்ணதும் இதை வந்து நம்ம வந்து ஸ்குவீஸ் பண்ணி இதோட தண்ணியை வந்து நம்ம வெளியே எடுக்க போறோம். இந்த மாதிரி லைட்டா அமுக்கிக்கோங்க, அப்பதான் தண்ணி எல்லாம் வெளியே இறங்கிடும். இப்ப இது ஒரு நாட் போட்டுட்டு நம்ம இது 20 நிமிஷம் போல அப்படியே வச்சிடலாம். இதோட தண்ணி தான் எக்ஸஸ் ஆன தண்ணி தான் அப்படியே இறங்கிடும். இப்ப 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பன்னீர்ல தண்ணியே இல்ல. இப்ப இதை வந்து நம்ம நல்லா உடச்சு விட்டுக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் போல கார்ன்ஃபிளார், 2 டீஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்ப இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கையை யூஸ் பண்ணி நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீரை இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் போல இதே மாதிரி வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்ப இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பிசைஞ்சதும் இல்ல ஒரு 5 டிராப் போல பிங்க் ஃபுட் கலர் சேர்த்து திருப்பி நல்லா அழுத்தம் கொடுத்து பன்னீரை வந்து பிசைஞ்சி ஒரு 5 நிமிஷம் போல பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டான டோ ஆகி வரணும். இப்ப 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கலரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பன்னீரு, திரி திரியா இல்லாம இந்த மாதிரி கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்ப இதெல்லாம் சின்ன சின்னதா நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்க போறோம். எல்லாத்தையும் ரோல் பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இப்ப நான் எல்லா பன்னீரும் ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்னதா ரோல் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல 400 கிராம் போல சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதோ 550 ml தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். இப்ப சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதுல வந்து நான் வந்து கொஞ்சமா வந்து பன்னீர் ரோஜா இதழ்கள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இது இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்கணும். சுகர் சிரப் இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பன்னீரை வந்து நம்ம உள்ள சேர்க்கணும். இப்ப நான் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கிறேன். நம்ம ரோல் பண்ண எல்லா பன்னீரையும் சேர்த்ததும் இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம லிட் ஓபன் பண்ணி இல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் போல ஏலக்காய் பவுடர், திருப்பி லிட்ட க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட் ஓபன் பண்ணலாம். நான் இல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் போல ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் ரோஜா இதழ்கள் சேர்த்திருந்தாலும் கம்மியா தான் சேர்த்துக்கிறேன். நீங்க சேர்க்காடினா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்ததுக்கும் பன்னீர் வந்து கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு. இப்ப இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3-4 ஹவர் போல சுகர் சிரப்லயே வந்து சோக் ஆகட்டும். இப்ப 4 ஹவருக்கு அப்புறம் நம்ம பன்னீர் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து இப்ப ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜூசியா வந்திருக்கு. இத வந்து நான் வந்து சில்வர் பால்ஸ் அப்புறம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பா இந்த சூப்பரான பன்னீர் ஜாமுன் ரெசிபியா உங்க வீட்டை ட்ரை பண்ணி உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.